Once again. السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين சங்கைக்கும் மரியாதைக்கும் மென்மைக்கும் உரியவர்களே, ரமலானுடைய மாதத்தில் கடைசி பகுதியில் குறிப்பாக சில வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு பாக்கியமாக கொடுத்திருக்கின்றார். அதிலே விசேஷமாக ரமலானுடைய மாதம் வருகின்ற பொழுது ரமலானுடைய மாதத்தில் பேசப்படுகின்ற முக்கியமான இரண்டு தலைப்புகள், அதில் ஒன்று இந்த ஜகாத் சம்பந்தமான பாடம் சொல்லப்படுகிறது, இரண்டாவது அஜய ஜகாத்துக்கு உட்பட்ட ஜகாத்துல் ஃபித்ரா என்ற பாடமும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த இரண்டும் அதிகமாக பேசப்படுவது ரமலானுடைய காலத்தில் தான். இந்த இரண்டு மிக முக்கியமாக, அது ஒன்று ஜகாத்தை பொறுத்தவரையில் ஜகாத்தினுடைய அமைப்பு எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும், அது எப்பொழுது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற பாடத்தை எல்லாம் நாம் வசதி உள்ளவர்கள், பண வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், உலமாக்களை அணுகி அது சம்பந்தமான தெளிவுகளை பெற்று அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஜகாத்துல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தை அதிகமான எங்களில் அதிகமானோர்கள் சரியான சீரான அமைப்பில் விளங்காத ஒரே காரணத்தினால் அதை பராமுகமான அமைப்பிலே செயல்படுத்துகின்ற காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்குவது மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜகாத்தினுடைய விடயத்தில் கருத்து வேறுபாடுகள் இமாம்களுக்கிடையில் அறிஞர்களுக்கிடையில் இருப்பது போன்று, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்திலும் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், இது சுனன் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். இது ஏனென்றிருந்தால் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பாளிகளுடைய பாவங்களை அது சுத்தப்படுத்தக்கூடியதாகவும், அது ஏழைகளுக்கு துஅமத்துல் மசாகின், ஏழைகளுக்கு அது உணவாகவும் இருக்கிறது. ஃபமன் அத்தாஹா கபுல ஸலா, பிற நாளுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்கு முன்னால் யார் கொடுக்கிறாரோ, ஃபஹிய ஜகாத்துன் மக்பூலத்துன், அது அவருக்கு கபூல் செய்யப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜகாத்தாக ஜகாத்துல் ஃபித்ராக அது மாறிவிடுகிறது. ஒமன் அத்தாஹ பாத ஸலா, யார் அந்த பிறநாளுடைய தொழுகைக்கு பின்னால் அதனை நிறைவேற்றுகிறாரோ, ஃபஹிய சதகத்தும் மின சதகாத், அது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மத்தில் ஒரு தர்மமாக அது மாறிவிடுகிறது என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தை பொறுத்தவரையில் இது செவ்வானுடைய மாத தலைப்புரை கண்டதிலிருந்து வசதி உள்ளவர்கள் இதனை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தர்மம் என்பதனைத்தான் இஸ்லாம் அழகாக குறித்து சொல்கின்றது. எந்த அளவு கண்டிருந்தால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் ஷவ்வானினுடைய அந்த மாதத்தினுடைய தலைப்புரை கண்டவுடனே நாம் இதனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ஹதரத் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ரமலானுடைய மாதத்தினுடைய பிறை தென்பட்டதிலிருந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். பொதுவாக ஷவ்வானினுடைய பிறை கண்டோடனே ஜகாத்துல் ஃபித்ர் அங்கே கடமையாகி விடுகிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே இமாம்களுக்கிடையிலே பலவிதமான கருத்துகள் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் இரண்டு விதமாக அதனை நிறைவேற்றுகின்றார்கள். அதிலே ஒரு சாரார்கள்
இதை பணமாக அதற்குரிய கிரயத்தை அதற்குரிய பெருமானத்தை மதித்து அதனுடைய விலையை மதிப்பீடு செய்து அதனை பணமாக கொடுக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் வெறுமனே தானியத்தை அதற்குரிய அமைப்பில் சொல்லப்பட்ட பிரகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த விடயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஹதரத் இமாமுனா நவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா துஜ்ஸிஉல் கீமத்து ஃபில் ஃபித்ரத் இந்தனா, எங்களிடத்தில் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை பொறுத்தவரையில் அதனுடைய கீமத் செல்லுபடியாக மாட்டாது, அதனுடைய பெருமதி செல்லுபடியாக மாட்டாது என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். ஆனால் ஹதரத் இமாமுனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யஜூசு, அது அதனுடைய கீமத் அதனுடைய பெருமானத்தை கொடுப்பது அது முடியும் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். மேலும் இப்னு முன்சிர் என்று சொல்லக்கூடியவர் ஹதரத் ஹசன் அல் பசரி ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போன்று ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ், அதே போன்று இமாம் சௌரி போன்றவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுதும் இதே கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இன்னும் சிலர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே ஹதரத் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அபு சௌர் என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகின்ற பொழுது, லா துஜ்ஸி இந்த தரூரா, அது ஒரு மனிதனுக்கு ஒரு நிர்பந்தமான கட்டத்திலே தவிர, தங்கடமான ஒரு நேரத்திலே தவிர அவற்றை பெருமதியாக கொடுக்க முடியாது என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். அதே போன்று அன்பு நிறைந்த சகோதரர்களே, ஹதரத் இமாமுனா ஷௌகானி ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இன்ன அன்னஹா லா துஜ்ஸு பில் கீமத்தி இல்லா இதா தஅஸ்ஸர இஹ்ராஜுஹா தஆமன் என்ற கருத்தை அவர்கள் பேசுகின்றார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு கொடுப்பதற்கு அவருக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த தானியம் அவருடைய கையிலே கிடைக்கவில்லை, அந்த தானியத்தை பெற்றுக்கொள்வது அதற்கு சிரமமான காரியமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் அதனுடைய பெருமானத்தை கொடுக்க முடியும் இல்லாத சந்தர்ப்பம், அந்த தானியம் தனக்கு மத்தியில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தனக்குள்ளே அதனை பெற்றுக்கொள்ள முடியுமான நேரத்திலே அதற்கு பகரமாக அந்த பணத்தை அதனுடைய பெருமதியை கொடுக்க முடியாது என்பதைத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நாம் ஷாஃபி மதுஹபினுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது ஹதரத் இமாம் ஷாஃபி, ஹதரத் இமாம் அஹமத் போன்ற பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது, பிரதான உணவாக நாம் எதனை உட்கொள்கின்றோமோ அந்த தானிய வகையில் இருந்து தான் வழங்கப்பட வேண்டும், இதற்கு மாற்றமாக அதனுடைய பெருமதியை கொடுக்க முடியாது. இது ஆதாரபூர்வமான சில கருத்துக்களை ஒப்புவித்து அதனை பேசுகின்றார்கள். இதனை நிறைவேற்றுவதற்கான ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றிருந்தால், இதனை யார் நிறைவேற்ற வேண்டும் என்றிருந்தால், நமக்கு வசதி இருக்கிறது, பிற நாளுடைய தினத்தை பொறுத்தவரையில் அன்றைய தினம் இந்த தன்னுடைய தேவை, தன்னுடைய பராமரிப்புக்கு உட்பட்டவர்களுடைய தேவை, தனக்கு கீழால் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எனக்கு கீழே இருக்கிறார்கள் என்றிருந்தால், இவர்களுடைய செலவுக்கு மேலதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதுவும் ஒரு சா, ஒவ்வொருவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றிருந்தால், ஒரு சா என்ற அளவீடு இருக்கிறது, அது இன்றைய நவீன அடிப்படையில் நாம் நிறைவை செய்து பார்க்கின்ற பொழுது 2 கிலோவும் 400 கிராமும் கொடுத்தல் வேண்டும் என்பதைத்தான் இமாம்கள் அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற பாடத்தில் இன்னும் ஒரு விடயம், ரமலானுடைய காலத்திலே ஒரு மனிதர் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய அந்த மாதம் முடிந்த உடனே ரமலானுடைய மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மாதம் இருக்கிறது, ஷவ்வாலினுடைய புரை காண்பதற்கு முன்னால் ஒரு மனிதர் மரணித்து விட்டால், அந்த மனிதனுக்கும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று ஃபிக்ஹினுடைய உலமாக்கள் பேசுகின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதர் ரமலானுடைய புரை காண்பது, ரமலானுடைய புரை காணக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு தாயினுடைய வயிற்றில் புல்ல இருக்கிற நேரம் ரமலானுடைய புரை கண்ட உடனே ஒரு குழந்தை பிறக்கமாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஃபுகஹாக்களுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கிறது. எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, இதில் இன்னும் ஒன்று கருத்து, அதாவது மக்களுக்கு மத்தியில் எழும்பக்கூடிய ஒன்றுதான், என்னுடைய கையிலே ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்குரிய வசதி வாய்ப்புக்கு நான் குன்றிய நிலைமையில் இருக்கிறேன், என்னுடைய கையிலே வசதி இல்லை என்று இருக்கின்ற பொழுதோ மக்களால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய, மக்களின் மூலம் நான் பெற்றுக்கொள்கின்றேன், ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வீட்டுக்கு நான் ஒரு ஏழை, நான் ஒரு மிஸ்கீனுடைய ஃபக்கீருடைய பட்டியல் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி அங்கே மக்கள் கொண்டு வந்து சேகரிப்பு செய்கிறார்கள். சேர்க்கக்கூடிய நேரத்திலே அன்றைய பிறநாளுடைய தினத்திலே என்னுடைய எனக்கு பராமரிப்புக்கு கீழே இருக்கக்கூடியவருடைய செலவுக்கும் மேலதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவற்றிலிருந்து இவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு தாராளமான அனுமதி இருக்கிறது என்பதனையும் ஃபுகஹாக்கள் அழகாக பேசுகின்றார்கள்.
அது மட்டுமல்ல அன்பு நிறை இந்த சகோதரிகளே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே யார் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுனுடைய அடிப்படையில் வந்தது போல பிறநாளுடைய தினம் இருக்கிறது. பிறநாளுடைய தொழுகையை தொழுவதற்கு நாம் வெளியாகி சென்று பிறநாளுடைய தொழுகைக்கு முன்பதாக அதனை நிறைவேற்ற வேண்டும். யார் பிறநாளுடைய தொழுகை தொழுது முடிந்ததற்கு பின்னால அதனை கொண்டு போய் அவர்களிடத்தில் சேர்த்து விட்டால் அது அவருடைய பொறுப்புல இருக்கும். ஆனால் அது வெறுமனே ஒரு சதகாவாக, சதகத்தும் மின் சதகாத், ஒரு சதகாவை அவர் நிறைவேற்றியவராகத்தான் அவர் கணிக்கப்படுகின்றார் என்று ஹதீஸ் தெளிவாக நமக்கு பேசுகின்றது. ஆனால் இரண்டு சாரார்களுக்கு அதிலே விதிவிலக்கு இருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் அன்றைய தினம் என்ன செய்கிறார் என்றிருந்தால், தன்னுடைய வீட்டை விட்டு அவர் வெளியே ஒரு பிரயாணம் செய்திருக்கிறார், அல்லது எங்கு ஒரு வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார். தன்னுடைய வீட்டில் அவர் இல்லை என்றிருந்தால் அவருடைய அந்த சொத்துக்களை, அவருக்கு தேவைப்பட்ட அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய அந்த பங்கை தான் வைத்து கொண்டு அவர் இரண்டு நாள் கழிந்து வருவாராக இருந்தால், இவருக்கு தொழுவதற்கு முன் அவர் வெளியாகி அங்கே சென்று பார்க்க வேண்டும். பார்த்ததற்கு பின்னால் அவர் இல்லை என்றிருந்தால் அதற்கு பின்னால் தான் முடிவு செய்ய வேண்டும். அவருக்குரிய பங்கு இருக்கிறது என்றே தவிர, அதற்கு மாற்றமாக இவர் கொடுக்காமல் வைத்துவிட்டு அதற்கு பின்னால் போய் அவர்களுக்கு அதனை நிறைவேற்றிவிட்டால் அது சதகாவாக மாறும் என்பதனையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித்தருகிறது. எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு இபாதத் இருக்கிறது. அதில் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட ரீதியில் இதனை பங்கு வைத்து தனிப்பட்ட ரீதியில் கொடுப்பது என்பதை விட மிகவும் சிறந்து கொடுக்கலாம், முடியாது என்றில்லை. ஆனால் கொடுப்பதை விடவும் மிகவும் சிறந்தது அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை நான் நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு கூட்டாக சேர்ந்து அவற்றை சீராக நிலைநாட்டுவது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. மேலும் இன்னும் ஒன்றை சொல்வதாக இருந்தால், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தப்பட்ட பாடத்திலே இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒருவர் என்னுடைய வீட்டிலே ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள். ஐந்து நபர்களுக்கும் நான் ஒருவருக்கு 2 கிலோ 400 கிராம் என்று பிரித்து வைத்திருக்கிறேன் என்றிருந்தால், இதனை ஐந்து நபர்களுக்கும் உரியதை தனித்தனியாக நான் வைத்து அதனை ஐந்து வீடுகளுக்குத்தான் அதனை கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடைக்கவில்லை. அதற்கு மாற்றமாக ஒவ்வொருவருடைய குடும்ப நிலைமை, சில வீடுகளிலே 10 நபர்கள் இருப்பார்கள், 8 நபர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எங்களுடைய 5 பேர்களுடைய சொத்துக்களையும் 5 பேர்களுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஒன்றாக சேர்த்து அவர்களுக்கு அதனை ஒட்டுமொத்தமாக கொடுப்பதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதே போன்று 2 பேர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் என்றிருந்தால், அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற விதத்திலே அன்றைய பிறநாளுடைய தினத்திலே அழகாக சந்தோஷமாக அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக, அவருடைய வயிற்றுக்கு அது அவருடைய பசியை நீக்கிக் கொள்வதற்கு அது காரணமாக இருக்கும், உள்ளத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய நிலைமையை கருதி அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற விதத்திலே கொடுப்பதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. எனவே இந்த கடமையை சீராக நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.